புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விமர்சனத்தை செய்தியாளர் பிலிப் சித்தார்த்தம் கேட்கலாம். வணக்கம் சித்தார்த், தற்போது இந்த மாணவர்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்கள் எது குறித்து இந்த போராட்டத்தை எடுத்துள்ளனர், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அதற்கான மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த கோப்பினை ஆளுநர் கிரண்பேடியிடம் அனுப்பி வைத்தனர். ஆனால் ஆளுநர் அந்த கோப்பினை மத்திய அரசிடம் அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்நிலையில் இங்கே புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வருகின்ற டிசம்பர் 31 முடித்து வைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் இந்த கலந்தாய்வானது 31 முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினால் இந்த 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரசார் 200க்கும் மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இவர்கள் காலை திடீரென புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகே வந்தவர்கள் அங்கே ஆளுநர் மாளிகை அருகே அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளை அகற்றி உள்ளே சென்று ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தகவல் இருந்த சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சியில் ஈடுபட்ட போது இருவருக்குமேயான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அந்த மாணவர் காங்கிரஸ் தலைவரான ஒருவரை கைது செய்து போலீசார் அழைத்து செல்ல முற்பட்ட போது அங்க இருந்த மாணவர்கள் மற்றும் அங்க காங்கிரசார் போலீசார் வாகனம் உண்டு அமர்ந்து அந்த வாகனத்தை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராம்குமார், உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. பிலிப் சித்தார்த்.